ஜானி நீ செருப்பு எதுக்கு போட்டுக்குற காலில் எதுவும் குத்தாம இருக்க மொபைல் எதுக்கு யூஸ் பண்ற பேசுறதுக்கு எதுக்காக ட்ரெஸ் போட்டுக்குற மானத்தை மறைக்க சரி அந்த பேண்டு சொல்லு ஜானி விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெக்கப்படும் படிக்க நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் இருங்கள் என்ன காரணத்துக்காக பேண்டு போட்டிருக்க ஜானி இதெல்லாம் அனாவசியமானது ஸ்டைலுக்காகவும் அடுத்தவங்களை கவர்றதுக்காகவும் இதை போட்டுக்குவாங்க நம்ம அந்நியர்கள் போல கூடாதுன்னு பைபிள் சொல்லுது அனாவசியமானதெல்லாம் நமக்கு எதுக்கு அது வந்து ஏதோ சும்மா என்ன காரணம் எனக்கு சொல்லு வேத வாக்கியம் படி சொல்லு காதுக்கு ரிங்கு கழுத்தில் செயின் கைக்கு பேண்டு இதெல்லாம் நமக்கு தேவையா இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளை பக்கட்டா காட்டிக்காகவும் அழகுக்காகவும் கவர்றதுக்காகவும் இதை போட்டுக்கிறோம் இதெல்லாம் பைபிள் படி தப்பு இல்லையா கழுத்துல என்ன ம் எதுக்கு இயேசு சிலுவையில் தானே இருக்காரு அதனால தான் போட்டுக்கிட்டேன் ஆஹா சிலுவையில உயிர் திறந்தா அத உடம்புல போட்டுக்கணுமா ஏசு கிறிஸ்துவோட மரணம் மகிமையானது அந்த சிலுவையை பெருசு அந்நியர்கள் அவங்க தெய்வத்தை உடல்ல தரித்து கொள்வாங்க உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு காட்டில் மோசி ரெண்டு பாம்புகளை வைத்திருந்தார் அதை பார்த்தவங்க அந்த பாம்பு கடியிலேருந்து எல்லாரும் குணமானாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா சில்வையில் மறித்தார் அவர் சில்வை மறித்ததை பார்த்தவங்க எல்லாம் பாவ வலியிலேருந்து மீக்கப்பட்டாங்க அன்றைய இசிறவேல புத்திரர்கள் அவங்கள மீட்ட தேவனோட சேர்த்து நிகுஸ்தான்கிற அந்த ரெண்டு பாம்பு சிலையும் பார்த்து வணங்கினாங்க தேவன் அதை சிலை ஆராதனைனாரு இசைக்கியல் மூலமா அந்த சிலையை தூள் தூளா உடச்சுப்பட்டாரு பாம்பு சிலையை இசுவேலர் வணங்கினதால அவங்கள போலவே கிறிஸ்துவர்கள் சிலுவையை வணங்குறதும் உடம்புல போட்டுக்கிறதுமா சிலுவையை ஆராதனை பண்றாங்க கண்ணுக்கு தெரியாம சிலை ஆராதனை நடக்குது ஆமா நெட் சென்டருக்கு எதுக்கு வந்த ஏதாவது வேலை இருக்கா சும்மா தான் வந்தேண்ணா ஓஹோ ஃபேஸ்புக் டெய்லி பாப்பியா கண்டிப்பாண்ணா ஆக்சுவலாக mobile தான் யூஸ் பண்ணுவேன் அப்பாப்போ சென்டருக்கு வருவா எதுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற அது அதிக ஃப்ரெண்ட்ஸ் வரவா டைம் பாஸ்கா விதவிதமாக ஸ்டைலில் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறதுக்கா ஜோக்ஸு போஸ்டெல்லாம் படிக்கிறதுக்கா இல்லை உலக இயச்சையான அதான் காமிடி மேஜிக் ஷோலாம் பார்க்கவா அப்படின்னா ஃபேஸ்புக்குங்கிறது இப்போ எல்லாருக்கும் காமன் தானா அது ஒரு கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஃபேஸ்புக்னா என்ன அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களான்னு நான் கேட்கல ஜானி அடுத்தவங்க எப்படி இருந்தா என்ன நீ எதுக்காக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறன்னு கேட்டேன் அது வேத வசனங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்க பயன்படுத்துறியா இல்ல ஏசு கிறிஸ்துவை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த பயன்படுத்துறியா அது ஜானி டெக்னாலஜியை பயன்படுத்துறதுல தப்பு இல்லை மனிதர்களோட நட்பு வச்சுக்கிறதும் தப்பு இல்லை ஆனா அதுல என்ன காரியம் பண்றாங்கிறது தான் முக்கியம் நீ எதுக்கு யூஸ் பண்றன்னு உனக்கே தெரியல எல்லாரும் யூஸ் பண்றாங்க நானும் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இது ஒரு ட்ரெண்டு அதுவும் இல்லாம கிரேஸ் அவ்வளோதான் ஃபேஸ்புக் மூலமாக வேத வசனத்தை போடு அது பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நேரம் கிடைச்சா ஃபேஸ்புக் மூலமாக பைபிளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிக்க அது இன்னும் உனக்கு உபயோகமாக இருக்கும் அதை விட்டுட்டு தேவையற்ற நட்பை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாததை பார்க்க ஃபேஸ்புக்கை பயன்படுத்தாத ஃபேஸ்புக் மூலமாக வாழ்க்கை அழந்தவங்க பல பேர் எனக்கு தெரியும் ஆசைக்காக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்பை வளர்த்துக்கிட்டு ஆணும் பெண்ணும் தேவையற்ற விஷயங்களை சாட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு லவ்ல ஈடுபடுறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் செக்ஸ்ல ஈடுபடுறாங்க ஒரு சில விஷயங்கள் அப்படி தானே நடக்குது கமெண்ட் ஷேர் பேசுறது லவ் பண்றது அந்த விஷயத்தை விட்டுட்டு கிறிஸ்தவர்கள் கூட அதிரி முக்கியமா இளம் பிள்ளைகள் பல மணி நேரத்தை வீணடிச்சிட்டு உலக ஆசையில் ஈடுபடுறாங்க ஜானி சில ஃபேஸ்புக் நீ நேரத்தை வீணடிக்கிறியா இல்லையா ஜென்ரேஷனுக்கு ஏற்றபடி நம்மளும் நடந்துக்கணும் அது நம்ம ஆத்மாவை அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது நீ ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணு ஆனால் அதுவே உன்னோடய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது ஃபேஸ்புக் மூலமாக உனக்கோ இல்லை அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்படியோ அதை பயன்படுத்து அதை விட்டுட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு ஆத்மாவை கெடுக்கும்படி நடந்துக்காத ஃபேஸ்புக்கை நீ தான் ஆப்ரேட் பண்ணணும் அது ஒன்று ஆப்ரேட் பண்ணக்கூடாது அதை தேவைக்கு தான் பயன்படுத்தணும் அதுதான் தேவைன்னு இருக்கக்கூடாது ஃபேஸ்புக்கில் நிறைய பாவங்கள் நிறைஞ்சிருக்கு கோடிக்கணக்கில் அதன் மூலமாக கெட்டு போயிருக்காங்க கெட்டு போய்கிட்டும் இருக்காங்க உன்னால் முடிச்சா வேத வசனங்களை போட்டு பல பேரை ரசிக்கிற வழியை பாரு தேவையற்றதை பார்த்து உன் ஆத்மாவை நீ கெடுத்துக்காத ஒருவேளை ஆத்மா இதன் மூலமாக கெட்டுப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அதை இனிமேல் பயன்படுத்தாத உன் மாமிசத்தில் தீங்கை நீக்கி போடுன்னு பைபிள் சொல்லுது ஜானி உன்னை ஏதாவது ஹெட் பண்ணிட்டேனா ஆஹா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ மனமாற்றம் அடையணும் போய்ட்டு வரேன் நானும் வரேண்ணா